நல்லெண்ணத்தில் பண்ணுறோம். அது என்னென்னா இவன் பண்ணுறாங்கிற மேட்டரில் இவெல்லாம் பண்ணுறானே அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. நம்ம ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்து பண்ணுறதுனால ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்கள பற்றி ஒன்றும் இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறத தாண்டி மக்களே பதில் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களே கமெண்ட்ஸில் போய் அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. 98% அப்படி இருந்தால் 2% அப்படி இருக்க தான் செய்யும். ஸோ அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல வரணும், மக்களே மக்களுக்கு சொல்லிடுறாங்க. நான் 98% மக்களை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அவங்க தான் என்னுடைய பூஸ்ட் சார். சார் காஞ்சனா போர் லாரன்ஸ் அண்ணன் பண்ணுறாங்க சார். ஸோ அது லாரன்ஸ் அண்ணனுடைய படம், அது அண்ணன் தான் சொல்லணும். ஸோ அதில் எனக்கு தெரில சார். சார் ஆமாம் சார், அண்ணன் அண்ணனுடைய இதில் சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அது நான் தேட்டர் டிக்கெட் ஃபஸ்ட்டாக வருவோம் சார். இல்லை சார் இல்லை சார், ஆக்சுவலாக ரீச்சுக்காக பண்ணல சார். அது மூலிமா ஹெல்ப் கேட்டு வரவங்க வந்து இப்போ நிறைய வெவ்வேறு ஊர்லேருந்துலாம் வராங்க சார். நம்மக்கிட்ட நான் தனியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது லாரன்ஸ் அண்ணன் வந்து இந்த பாத்துட்டு ஓகே நீ நல்லா பண்ணுற அப்படின்னு ஒரு ஸ்கூல் டாய்லெட் விஷயமா நான் போய் பார்க்க போயிருந்தேன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க என்ன முத முதல்ல நான் ஐடி வரைக்கும் காசு யார்ட்டையும் வாங்கி பண்ணதே கிடையாது. இப்போ கூட நான் ஒரு சமீபமாக லாரன்ஸ் அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுறது கூட நான் 50%னா அண்ணன் 50% ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு ஸ்கூல் நம்ம திருவண்ணாமலைக்கிட்ட ஒரு ஸ்கூலுடைய டாய்லெட் வந்து ரொம்ப சீரமைச்சு ஒரு பக்காவாக பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அதோடைய பட்ஜெட் வந்து 15 லட்சம் ரூபா வந்துச்சு காங்கிரீட்டாக பண்ணும்போது. அது ஷீட்டில் பண்ணால் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 5 லட்சம் ரூபா வச்சிருந்தேன். அப்போ லாரன்ஸ் அண்ணன் என்கிட்ட ஒரு சொன்னாங்க உன்னால் ஏதாவது முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து கேளு அப்படின்னாங்க. அப்போ நான் அண்ணன்கிட்ட போய் அண்ணா ஒரு 5 லட்சம் ரூபா இருக்கும் 3 லட்சம் ரூபா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டேய் இல்லை இல்லை நீ முத முதல்ல என்கிட்ட கேட்டதே கிடையாது, ஒரு ஸ்கூலுக்காக கேட்குறேன், இந்த விஷயம் மட்டும் நானே ஃபுல்லாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சது தான். மற்றபடி தனியாகவும் பண்ணுவேன், அண்ணன் கூட சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா அண்ணனும் இப்போ ரொம்ப பிஸியில் இருக்காங்க, நிறைய இப்போ டிராக்டர்லாம் 10 டிராக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது முடியாததுனா சேர்ந்து பண்ணுவோம். நான் தனியாகவும் பண்ணுறேன், எல்லாமே மாற்றம் தானே, மாற்றம் தான். ஆமாம், ஒருத்தர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தரால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, நாங்கள் ஃபீஸ் கொடுத்து கட்டி அந்த காலேஜில் படிக்க வச்சா அதே அந்த பொண்ணுக்கு மாற்றம் இல்லை, அவ்வளோதானே. ரொம்ப அப்படி தான் நான் எல்லாம் முடிஞ்சளவுக்கு எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், கண்டிப்பாக எல்லாம் ரீச் பண்ணி தான் இருக்கேன். என்னோட ட்ரீமே தான் 3 வேளை சாப்பிட்டா போதும் தான் என்னோட ட்ரீமே. அது சாப்பிட்றேன், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறேன், இதுவே எனக்கு பெரிய ட்ரீம் தான். அதெல்லாம் ஒன்று நான் சந்தோஷத்தை சேர்த்துக்கிறேன். கடவுள் கொடுப்பாரு. ஓ கரெக்டாக கேட்டீங்க பார்த்தீங்களா, அதனால தானே லைஃப்பில் போராட்டியாக வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சந்தோஷமாக இருக்கேன். அதாவது 2 சைடு லவ், 1 சைடு லவ் தாண்டி இது வந்து ஒரு மக்கள் லவ்வாக இருக்குது, நல்லா இருக்கு. இல்லை எனக்கு வந்து அதான், அதனால தான் எனக்கு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது. முன்னெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது ஹெல்ப் பண்ணேன், இப்போ ஹெல்ப் பண்ணுங்கிறது நிறைய சம்பாதிக்கணும்னு தோணுது. ஏன்னா அவ்வளோ குழந்தைங்க வந்து ஹார்ட் ஆப்ரேஷனு, அது இல்லாமல் நிறைய நமக்கு நம்மளே ஒரு ஆளாக மதிச்சு மனுலாம் கொடுக்குறாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு நிறைய சம்பாதிக்கணும், இந்த இவ்வளோ காசு தான் நம்ம இவ்வளோ செய்யலாமே அப்படின்னு தோணுது. ஆனால் இப்போ ஷோ பண்ணிட்டு தானே இருக்கேன். இல்லைண்ணா இப்போ வெளியில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா நிறைய வெளியில் ஷோ பண்ணுறதுனால அங்கே பண்ண முடியல. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஷோ பண்ணிட்டுருக்கேன், நமக்கு இன்னும் நிறையா வெளில பண்ணுறதுனால தான் அப்படி. மற்றபடி ஒன்றும் இல்லை, இப்போ விஜய் டிவி தான் நமக்கு எல்லாமே. அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணே. அண்ணா அண்ணா இதை பார்த்து தான் வாய்ப்பு கொடுக்காம போயிட போகிறேன். அப்படிலாம் நான் விஜய் டிவி தானே வாய்ப்பு தராங்க அண்ணா. அண்ணா யூ அப்படி எனக்கு தெரியலண்ணே. அண்ணா நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க? அண்ணா நீ வந்ததுலேருந்து கான்ட்ரவர்சியாக கேட்குறீங்க, நான் பயமாக இருக்கேன். நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தத்தி தடு மாதிரி வர கோத்து விட்றேன், நீங்கள் பயமாக இருக்கேன் எனக்கு. இல்லைண்ணா நம்ம வந்து அண்ணா வேணாண்ணா, நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ 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 ஸோ மச்.